வணக்கம் மக்கள் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி உலக தாய்மொழி தினம் அதனை ஒட்டி இன்றைக்கு தாய்மொழியினுடைய மகத்துவத்தை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் மனப்பாடம் செய்து எந்த மொழியில் வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் மனதிலிருந்து பேசுவதற்கு தாய்மொழி மட்டுமே நமக்கு மிகுந்த உதவியாக இருக்கும் அது மட்டுமல்ல பிற மொழியெல்லாம் கண்ணாடி போன்றது தாய்மொழிதான் கண் போன்றது மொழி என்பது வெறு வார்த்தை மட்டுமல்ல அது வாழ்வியலும் கூட மொழி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல மொழி என்பது நமது பண்பாட்டினுடைய அடையாளம் ஒரு நாட்டை காப்பதற்கு ராணுவ வீரர்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போன்று ஒரு மொழியை காப்பதற்கு புதிய புதிய சொற்கள் என்பது மிக மிக முக்கியம் அப்படி புதிய சொற்களை உருவாக்கி அதை மாணவர்களுக்கும் சமூகத்துக்கும் கொண்டு செல்லக்கூடிய மிக சிறப்பு பணியை செய்யக்கூடிய நம்முடைய செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்கத்தினுடைய இயக்குனர் தங்க காமராச ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார் அதுவும் இன்றைக்கு தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிற ஓவேசா அவர்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கு இவரை நாம் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஐயா வணக்கம் வணக்கம் இன்றைக்கு ஓவேசா அவர்களுடைய பிறந்தநாள் அன்றைக்கு தமிழினுடைய மகத்துவத்தையும் சிறப்பையும் நாம் சொல்வது மிக சால சிறந்ததாக இருக்கும் என்னென்று சொன்னால் நீங்கள் வந்து அகராதியை வெளியிடுகிறீர்கள் அது இல்லாமல் புதிய புதிய கலைச்சொற்களை கண்டுபிடிக்கிறீர்கள் அவர் சுவடிகளில் இருந்ததெல்லாம் நூலுக்கு கொண்டு வந்தவர் ஆகவே இந்த உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு நாம் நடைபெறுகின்ற நிகழ்ச்சினால் தாய்மொழியினுடைய மகத்துவம் முக்கியத்துவம் என்ன நினைக்கிறீங்க வணக்கம் புதிகை தொலைக்காட்சியினுடைய பார்வையாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு நடைபெறுகிற இந்த விழாவில் அதுவும் குறிப்பாக சிறப்பான முறையிலே தமிழ்தாத்தா ஊவயஸ் அவருடைய நினைவு இந்த நம்ம இந்த நிகழ்வை நடத்துகிறோம் அவர் ஓலைச்சுவடிகளை எல்லாம் திரட்டி நமக்கு அளித்தார்கள் பல்வேறு இலக்கியங்களில் அதனால் நாம் பெற்றோம் அந்த இலக்கியங்களில் ஒரு எல்லாம் திரட்டி நாங்கள் கலை சொற்களாக இந்த உலகத்தை அழித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஒரு மொழி என்பது ஒரு தாய்மொழி என்பது ஒரு மனிதனுக்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதாக இருக்க வேண்டும் ஒரு சிந்திக்கிற மொழி தெய்வ வழிபாட்டு மொழியாக கூட அதை எடுத்துக்கொள்ளலாம் பிற நாம் சிந்திக்க முடியாது தாய்மொழியில் தான் சிந்திக்க முடியும் பிற நாம் எந்த ஆற்றலையும் பெற முடியாது எளிதாக இலகுவாக புரிந்து கொள்வதற்கு தாய்மொழி அந்த வகையிலே இதனுடைய சிறப்பை சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் என்றாலும் கூட மிக சுருக்கமாகச் சொல்லப்போனால் இந்த தாய்மொழி தான் நம்மை வளர்ப்பது அது கருத்து பரிமாற்றம் அல்ல உணர்வு நிலையிலே உள்ளது அதனாலே உணர்வுமிக்க தாய்மொழியை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டால் அதன் பிறகு எத்தனையோ மொழிகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும் தாய்மொழியிலேயே நேம் குறைவு ஏற்படுமையானால் பிறமொழிகளை கற்பதிலும் நம்ம குறைவு ஏற்படும் என்பதனால் தாய்மொழி உலகத்திலேயே மிகச்சிறந்த தாய்மொழியாக மொழியாக நாம் கருதக்கூடியது நம்முடைய தாய்மொழி தான் நிச்சயமாகவே ஏன்னால் தாயினுடைய அந்த கருவறை சுவர் தாண்டி ஒழிக்கக்கூடிய அந்த மொழிதான் தாய்மொழி என்று சொல்லலாம் நீங்கள் வந்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் திட்ட இயக்கம் அப்படின்னு வைத்திருக்கீங்க இதனுடைய தோற்றம் இதனுடைய வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமையா இது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய நோக்கம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அப்போதைய அரசு சொற்களை உருவாக்குவதற்கும் மொழியை காப்பதற்குமாக ஒரு தனித்துறை தேவை என்ற ஒரு நிலை ஏற்பட்ட போது ஏற்கனவே தொள்ளாராய்ச்சியில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் கழித்து கொண்டிருக்கிற ஆராய்ச்சியிலேயே தன் வாழ்நாளை செலவிட்டு கொண்டிருக்கிற மொழி ஞாயிறு தேவநாய அவர்கள் முதல் இயக்குனராக கொண்டு இந்த இயக்ககத்தை தொடக்கப்பட்டது அவர் சொல்லு ஆராய்ச்சி செய்வதனால் இதனுடைய பயன் தேவை என்ன என்று கேட்குற போது ஒரு மொழி அழிவு ஏற்படும் என்பதிலே யாருக்கும் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் நாடையவிலே அந்த மொழியினுடைய சொற்கள் சிதைவு ஏற்பட்டால் அந்த மொழிவுக்கான ஒரு பின்னடைவு ஏற்படும் என்பதனாலே இந்த அகராதி துறை அகராதி என்பது சொற்களை தொகுத்து வைக்கக்கூடிய ஒரு பெட்டகம் அப்படி அகராதிகளினுடைய சொற்களை எல்லாம் இந்த உலகுக்கு கொடுக்க வேண்டும் அதற்கு தனி ஒரு துறை தனி இயக்ககமாக உருக்க உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு வகையிலே தான் இந்த இயக்ககம் தொடங்கப்பெற்றது இதனுடைய வரலாற்றை நீங்கள் பார்ப்பீர்களேனால் இதற்கு முன்பு மூன்றாம் நூற்றாண்டிலே தொல்காப்பியம் எல்லாச் சொல்லும் பொருள் குறித்தனவே என்ற தொல்காப்பியத்திலே கூறப்பட்டிருக்கிறது எனவேதான் இந்த எல்லா சொல்லும் பொருள் குறித்தனா பொருள் ஒரு சொல் என்றால் சொல்லுக்கு பின்னால் பல பண்பாடு இருக்கிறது குறிப்பாக தமிழுடைய சொற்களிலே தமிழர்களுடைய பண்பாடு நாகரிகம் இதனுடைய வரலாறு அனைத்தும் அடங்கியிருக்கிறது என்பதனாலே அந்த சொல் பாதுகாக்கப்பட வேண்டும் சொல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த இனத்தினுடைய பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த துறையை ஒரு தனித்துறையாக நாம் தொடங்கினால் நன்றாக இருக்கும் என்று அன்றைய அரசு நினைத்ததன் விளைவாக இப்படி பல்வேறு நிலைகளே இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது அன்று தொடங்கப்பட்ட போது இது திட்டம் என்று இருந்தது அதன் பிறகு இது இயக்ககமாக மாற்றி பல்வேறு பணிகளை குறிப்பாக அகராதிகளை தொகுக்கிற பணிகளை இது மேற்கொண்டது அகராதி என்பது ஏன் தேவை என்கிற நிலை ஏற்பட்ட போது முன்னாடி இதற்கு முன்பு நிகண்டுகளாக குறிப்பாக சொல்லப்போன்றால் ஒன்பதாம் நூற்றாண்டிலே இது நிகண்டுகளாக இருந்தது நிகண்டுகள் என்றால் வரிசைப்படுத்தப்படாமல் ஒரு சொல்லுக்கு சொல்லே பொருள் கொள்வது அதாவது செய்யுளில் இருக்கிற சொற்களை தமிழுக்கு தமிழே பொருள் கொள்ளும் அளவிற்கு இருந்தது அது வந்து நிரல்படுத்தப்படாமல் இருந்தது அதன் பிறகு நிகண்டுகள் வந்து அகராதிகளாக மாறியது இந்த அகராதிகள் வந்து பதினேழாம் நூற்றாண்டிலே தமிழுக்கு தமிழ் மட்டுமல்ல ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு என்ற வகையிலே இந்த அகராதிகள் இருமொழி அகராதியாக உருவாக்கப்பெற்றது நூற்றாண்டிலே எத்தனை அகராதிகள் நம்ம ஐயா நம்ம வெளியிட்டது இதுவரைக்கும் ஒரு பன்னிரண்டு அகராதிகள் வெளியிட்டிருக்கிறோம் இதுல வந்து முப்பத்தோரு தொகுதிகள் பாவனர் அவர்கள் வந்து அவர்கள் முப்பத்தோரு தொகுதிகளாக அவர் உருவாக்கி இருக்கிறார்கள் எழுத்துப்பூர்வமாக உருவாக்கிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே அவர் மறைந்தார் ஆனால் முதல் தொகுதி ஆ தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலே வெளிவந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினோரு ஆண்டு வரை கிட்டத்தட்ட முப்பத்தோரு தொகுதிகள் வெளிவந்திருக்கின்றன அதன் பிறகு அந்த முப்பத்தோரு தொகுதிகளையும் சுருக்கமாக எளிதாக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பதிப்பு என்று வெளியிடப்பட்டது அது ஒரு எண்ணூறு எட்டாயிரம் பக்கங்களில் அது வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் பிறகு பல்வேறு வினைச்சொல் அகராதி பதிப்பு இப்படி பல்வேறு அகராதிகள் வெளியுன்றது நற்றமில் அறிவோம் என்கிற ஒரு சின்ன கையேடு வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இப்போது பல திட்டங்கள் இந்த ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை வழியாக இதுவரைக்கும் எட்டு அகராதிகள் வெளியிடுவதற்கான பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் உங்களுடைய இது பார்க்கும்போது அருந்தமிழுக்கு அகரமுதலி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க இப்போ தமிழுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணி அகராதி வெளியிடுகிறீர்கள் இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக அழகாக சொல்வார்கள் மொழியை அறிதல் என்பது வேறு மொழி வழி அறிதல் என்பது வேறு இப்போ நம்மளுடைய விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்னென்னு சொன்னால் கால்டுவெல் படித்த மொழி காந்தி படிக்க நினைத்த மொழி தமிழ் என்று சொல்கின்ற போது அடுத்த தலைமுறைக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு தமிழை கொண்டு செல்வதற்கு புதிய கலைச்சொற்களை கொண்டு செல்வதற்கு நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள் பல்வேறு புதிய திட்டங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் நான் இந்த துறை உருவாக்கப்பட்டது அகராதிகளை உருவாக்குவதற்கு என்று தான் இதனுடைய முதன்மையான பணி அகராதிகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் காலப்போக்கிலே ஒரு நான்கு சுவற்றுக்குள்ளே அகராதிகளுடைய சொல் ஆராய்ச்சி மட்டும் செய்து அகராதிகளை வெளியிடுவது என்பது போதுமானதாக இருக்கவில்லை அதனாலே அதையும் கடைந்து அந்த எல்லையும் உடைத்துக்கொண்டு கொண்டு வெளியில் வந்து இது அகராதிகளை ஆவணமாக நாம் அறைக்குள்ளே பூட்டி வைப்பதோ அல்லது இணைய வழியாக வெளியிடுவதோ போதுமானதாக இல்லை இதையெல்லாம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு எப்படி கொண்டு செல்வது என்பதை சிந்தித்ததனுடைய விளைவாக தான் இன்று பெரிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டாம் அதுக்கு முதல் காரணம் எதிர்கால தலைமுறையினாரை இளைஞர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை நாங்கள் உருவாக்கினோம் அந்த வகையில்தான் விழிப்புணர்வு சுர்க்குவை என்கிற திட்டம் நீங்கள் தொடக்கத்திலேயே நான் கூறியதை போல முதலிலே தொல்காப்பியம் அடுத்தது நிகண்டு அடுத்தது அகராதி இந்த மூன்றும் முடிந்த காலத்திலே நவீன காலத்திலே சொற்குவை என்கிற திட்டம் நான்காவது ஒரு தலைமுறைக்கு பயன்படக்கூடியதாக இது அமைந்திருக்கிறது இந்த சொற்குவை திட்டத்தை தான் இந்த அரசு ஒரு விண்மீன் திட்டமாக அறிவித்தது இது இளைஞர்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் இது ஒரு நவீனப்படுத்தப்பட வேண்டும் தொழில்நுட்ப ரீதியாக இந்த சொற்களை எல்லாம் புழக்கத்திற்கு மக்களுடைய புழக்கத்திற்கு எதிர்கால மாணவர்களுடைய புழக்கத்திற்கு ஆராய்ச்சியாளர்களுடைய புழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் இந்த சுற்குவை திட்டம் உருவாக்கப்பட்டது அந்த சுற்குவை திட்டத்திற்கு என்று நாங்கள் சுர்குவை டாட் காம் இணைய வழியாக உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆராய்ச்சியாளர்கள் அந்த இருக்கிற சொற்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த சுற்குவை டாட் காம் என்கிற இந்த வலைதளத்தை சிக்கோக்கோவில் நடந்த உலக தமிழ் மாறாட்சி மாநாட்டில் நாங்கள் தொடங்கினோம் மாண்பு தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் திரு கா பாண்டியராஜன் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் நாங்களும் சிக்காகோக்கு சென்றிருந்தோம் அது உலக தமிழர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இன்றைக்கு அதிலே கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்தி முன்னூற்றி இருபத்தாறு கலை சொற்களை அதாவது பல்வேறு அகராதிகள் இன்று தொகுக்கப்பட்ட சொற்கள் நாங்கள் தொகுத்து வழங்கப்பட்ட சொற்கள் இதையெல்லாம் சேர்த்து நாங்கள் அதிலே பதிவு செய்திருக்கிறோம் இதில் கிட்டத்தட்ட இதுவரை ஒரு ஐம்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட உலக தமிழர்கள் அதில் உள்ளே நுழைந்து பயன்பெற்று வருகிறார்கள் இப்படி இந்த சொற்கள் எல்லாம் பயன்பாட்டுக்கு வெளியில் வந்து கொண்டிருக்கிறது இப்போ நீங்க இந்த கலை சொற்கள் போது நம்ம வந்து சில வார்த்தைகளை தேடுகிறோம் ஆங்கிலத்தில் ஒரு சொற்கள் இருக்கும் ஆனால் நம்ம அதை தமிழ் படுத்துகின்ற போது அதற்கான சரியான கலைச்சொல் எது இருந்து தேடுவோம் அதுதான் வந்து அகரமதலி திட்டம் நீங்க சொற்கோவையில வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது இப்போ நான் சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் கேட்குறேன் இதற்கு ஆங்கிலத்தில் இருக்கும் அதற்கு தமிழில் நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்க ஆமா நான் வந்து செல்ஃபி அப்படின்றாங்க இன்னைக்கு செல்ஃபிக்கு என்னையா தமிழில் செல்ஃபி என்பது வந்து தானே படம் எடுத்துக் கொள்வதற்காக அதை செல்ஃபின்னு சொல்றாங்க தானே தன்னை தானே படம் எடுத்துக் கொள்வோம் அதற்காக இந்த மாணவர்கள் உருவாக்கிய சொல் தாமி எப்பவுமே கலைச்சொல் என்பது வந்து மிக சுருக்கமாக இருக்க வேண்டும் ஏழு எழுத்துக்களுக்குள் அடங்கியிருக்க வேண்டும் என்பதனால

நாங்கள் தமிழ் பொருளைப்படுத்தி சரி அதே மாதிரி ட்விட்டர் அப்படின்னு இருக்கு சரி அது கீச்சகம் அப்படின்னு சொல்கிறாங்க கீச்சின்னு சொல்கிறாங்க ஆனால் தூய தமிழ் என்ன நம்முடைய துறை சுட்டுரை என்று அதை சொல்கிறோம் நாங்கள் வந்து சுட்டுரை என்று கூட அதை சொல்லலாம் சுட்டுரை அதுதான் இருக்குது சரி இப்போ அந்த அதே மாதிரி வந்து வாட்ஸ்அப் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு நம்ம என்ன தூய தமிழில் வா வாட்ஸ்அப் வந்து புலனம் என்று உலக குறிப்பாக மலேசியாவிலிருந்து இருந்து பல ஆராய்ச்சியாளர்கள் அதை புலனம் என்று சொன்னார்கள் கட்செவி என்று சொன்னார்கள் ஆனால் புலனம் என்ற சொல் இப்போது புழக்கத்திலே அதிகமான மக்கள் புலனத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தாங்களும் அதை ஏற்றுக்கொண்டோம் ஸோ வாட்ஸ்அப் என்பதற்கு வந்து புலனம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்தில் நம்ம வந்து நிறைய இ பாஸ் இ பாஸ் அப்படின்னு சொன்னப்போ இ பாஸ்க்கு என்ன தமிழில் எங்களுடைய கலைஞர் இசைவு என்று நாங்கள் எங்களுடைய அகராதியிலே மாணவர்களால் கண்டறியப்பட்டு மின் இசைவு மின்வழியாக இசைவு கொடுப்பது அதனால இதுக்கு மின் இசை இப்போ நீங்கள் எது கேட்டாலும் மாணவர்களால் கண்டறியப்பட்டது அப்படின்றீங்க இதை நீங்கள் எப்படி வந்து மாணவர்களுக்கு சொல்றீங்க ஏதாவது போட்டி மாதிரி நடத்துறீங்களா இல்லைன்னா மாணவர்கிட்ட எப்படி நீங்கள் இதை வாங்குறீங்க அவங்ககிட்ட வந்து எப்படி வாங்குறீங்க இதை வந்து அதிகார அதாவது சில வார்த்தைகளை வந்து நம்ம சொல்ல முடியாது நீங்கள் ஏதாவது நீங்கள் கெசட்டில் கொண்டு வரீங்களா இது எப்படி வந்து நீங்கள் வந்து அதிகாரமாக இதுதான் வார்த்தை என்று சொல்கிறீர்கள் நல்லது அதாவது எங்களுடைய இயக்கத்தின் கட்டுப்பாட்டிற்குள்ளே தமிழ் கலைக்கழகம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த தமிழ் கலைக்கழகத்தினுடைய பணி என்னவென்றால் திங்களுக்கு இரண்டு கூட்டங்கள் நடத்துகிறோம் சொல்லாக்க வல்லுநர்களை புறநிலையிலிருந்து அழைக்கிறோம் எங்கள் இயக்ககத்திலே பணியாற்றுகிற பதிப்பாசிரியர்கள் தொகுப்பாளர்கள் அனைவரையும் அழைத்து அந்த கூட்டம் நடத்தப்படுகிறது எங்களால் ஒரு திங்களுக்கு ஆயிரம் கலைச்சொற்களை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு புதிய கலைச்சொற்கள் இதற்கு முன்பு அந்த கலைச்சொற்கள் வேறு எந்த அகராதிகளிலும் பயன்படுத்தப்பட்ட இருக்கக்கூடாது வகை இந்த இலக்கோடு நாங்கள் கொண்டிருக்கிறோம் இப்படி கொண்டிருக்கிற போது அந்த கலைச்சொற்கள் பல்வேறு கலைச்சொற்களை தொகுப்பார்கள் ஆயிரம் கலைச்சொற்களை நாங்கள் இலக்கு வைத்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கலைச்சொற்கள் அன்று தொகுக்கு தொகுத்து விவாதத்துக்கு எங்களுடைய அந்த பரிந்துரைக்காக வரும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பல்வேறு உரையாடல்களுக்கு கலந்துரையாடலுக்கு பிறகு அதிலே ஆயிரம் கலைச்சொற்களை நாங்கள் உருவாக்குவோம் இப்படி திங்களுக்கு ஆயிரம் கலை இதுவரை எங்களுக்கு எழுபத்தி ஒன்பது கூட்டங்கள் நடைபெற்று எழுபத்தி எட்டு கூட்டங்கள் நிறைவடைந்து எழுபத்தி ஒன்பதாவது கூட்டம் நடைபெறப் போகிறது இப்படி இந்த கலை எல்லாம் நாங்கள் அரசுக்கு அனுப்புவோம் தொகுத்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கலை இது அதிகாரப்பூர்வமாக ஆவது எந்த சமயத்தில் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட கலை நாங்கள் அரசுக்கு அனுப்புவோம் அப்படி அரசுக்கு அனுப்புகிற பொழுது அரசு அதை ஆய்வு செய்யும் நாங்கள் ஏற்கனவே வல்லுநர்கள் ஆய்வு செய்து நிறைவு செய்து முடிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட சொற்களை அரசு நிலையிலும் ஆய்வு செய்வார்கள் ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட சொற்கள் என்று அவர்கள் அரசாணை போடுவார்கள் அரசாணையின் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சொற்களை நாங்கள் எங்களுடைய வலைதளத்திலே பதிவு செய்வோம் பதிவேற்றம் செய்வோம் அதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்போ அரசாணையில் வந்த பிறகு தான் வந்து வந்து அது அதிகாரப்பூர்வமான ஒரு வார்த்தையாக நம்ம அங்கீகரிக்கப்படக்கூடிய வார்த்தையாக இருக்கும் இப்போ இன்னொரு விஷயத்தையும் நான் கேட்கணும் ஏன்னா நம்ம வந்து சில விஷயங்களை வந்து சில வார்த்தைகளை தமிழ் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அது உண்மையாக அதனுடைய தமிழனுடைய அதனுடைய தூய தமிழ் வார்த்தை என்பது வேறு விதமாக இருக்கிறது இப்போ ஜாமீன் அப்படின்னு நம்ம தமிழையே சொல்கிறோம் ஜாமீனில் வெளியே வந்த ஜாமீனுக்கு என்னையா தூய தமிழ் எங்களுடைய அகராதியில் நம்மளுடைய அகர முதலிலுடைய அகராதில் பிணை என்று அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிணை 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 என்பது ஜாமீன் என்பது தமிழ் சொல்லல்ல ஆமாம் இப்போ இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி பயன்படுத்திய வார்த்தை அப்படின்னா கிருமிநாசினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அது நாங்கள் வந்து தூய தமிழில் சொல்கிற மாதிரி கிருமிநாசினி கிருமிநாசினி சொல்லிக்கிறோம் உண்மையாகவே கிருமிநாசினி என்பது வந்து தூய தமிழா இல்லைன்னா அதற்கு வேறு ஏதாவது மாற்று சொல்லி கிருமிநாசினிங்கிறது வந்து நோய் தடுப்பு நோய் தடுப்பு என்பதற்கு தான் அதை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதில் கிருமி நாசினி கிருமி நாஸ் கிருமி என்பதும் தமிழ் இல்லை நாசினி என்பதும் தமிழ் இல்லை நோய் தடுப்பு என்று அதுக்கு பயன்படுத்தும் அதே மாதிரி நம்ம சில வழக்க மொழியாக சொல்லுகின்ற போது கிராமப்புறத்துலேருந்து வராங்க கிராமப்புறம் அப்படின்னா கிராமப்புறம் என்பது தூய தமிழ் என்று நினைத்து கொண்டிருக்கும் உண்மையாகவே கிராமப்புறம் என்பது தூய தமிழா கிராமப்புறம் என்பது கிராமம் என்பது தமிழ் அல்ல ஊர் என்பது தான் தமிழ் ஓ ஊர் என்று தான் அதை சொல்லணும் கிராமம் என்றால் ஊர் என்று நாம் பயன்படுத்துகிறோம் அதில் கிராமப்புறம் என்று வந்தால் அதை ஊர்புறம் என்று மாற்றி நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏன்னா இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்குது இப்போது எங்களுக்கு ஒரு ஐயம் வருகிறது இப்போ நாங்கள் வந்து ஊடகத்தில் இருக்கிறோம் இல்லை பல்வேறு துறையில் இருக்கமோ அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை தெரியவில்லை அப்படின்ற மாதிரி இருக்கணும் போது அகராதியில் பார்க்குறோம் அகராதிலேயே வந்து இருக்காது சில விஷயங்கள் எல்லாமே அப்போ நாங்கள் ஏதாவது ஒரு தூய தமிழ் வார்த்தை எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அந்த செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்தில் நாங்கள் வந்து தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இதுக்கு என்ன தமிழ் வார்த்தை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்வதற்கு ஏதாவது வசதிகள் வைத்திருக்கிறோம் அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட எண் இருக்கிறதையா இருக்கிறது ஒன்று நான்கு நான்கு ஆறு ஒன்பது என்கிற ஒரு சொல்லை நாங்கள் வந்து அந்த எண்ணை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் இது இன்றைக்கு முதல் கட்டமாக இந்திய அளவிலே அந்த அந்த எண் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கட்டணமில்ல அலை என்று அதற்கு நாங்கள் பெயர் வைத்துகிறோம் அதாவது இப்போ முதல் கட்டமாக அலுவலக நேரம் காலை பத்து மணி கூட நாங்கள் போடுகின்ற போதே தூய தமிழுக்கு என்று நான் சொன்னேன் இன்னொருத்தர் நல்ல தமிழுக்கு அழைங்கல் என்று ஆனால் என்னுடைய தயாரிப்பாளர் மிக அழகாக அருந்தமிழ் சொல் கேளீர் அப்படிங்க யாதும் ஒரு யாவரும் கேள்ற மாதிரி அருந்தமிழ் சொல் கேளீர் என்று போட்டிருக்காரு உண்மையாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது எத்தனை இருந்து எத்தனை மணி வரைக்கும் நம்ம அழைக்கலாம் ஐயா இப்போதைக்கு முதல் கட்டமாக காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் இதை அழைக்கலாம் எங்களுடைய அலுவல நகரம் ஐந்து நாற்பத்தஞ்சு சில பேர் வந்து ஆறு மணி கூட அழைப்பாங்கிறதுக்கு ஆறு மணி வரைக்கும் அழைக்கலாம் உங்களுக்கு சொல்லுக்கு ஆங்கிலத்துக்கு நிகரான தமிழ்ச்சொல் தமிழுக்கு நிகரான ஆங்கில சொற்களை கேட்டு பெறலாம் எந்த நேரமும் எதிர்மனையில் எங்களுடைய தொகுப்பாளர்கள் அதற்கென்று ஒதுக்கப்பட்டவர்கள் பணி ஒதுக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள் அவர்கள் எந்த நேரமும் அதற்கு விழிப்போடு இருப்பார்கள் யார் வேண்டுமானாலும் கிராம நீங்கள் சொன்னதை போல இந்த ஊர்புறத்திலிருந்து பேசுகிற அந்த மக்கள் கூட இணைய வழியாக அவர்கள் பயன்படுத்த தெரியாது இணைய வழியாக பயன்படுத்துவர்கள் எங்கள் வலைத்தளத்துக்கு சென்று பயன்படுத்தி விடுவார்கள் ஆனால் ஊர்புறத்திலே இருப்பவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் என்கிற நிலை ஏற்பட்ட போது இன்றைய நாங்கள் இந்திய அளவிலே பெற்றோம் அதன் பிறகுதான் இப்போது சின்ன ஒரு சிற்றூரில் இருப்பவர்கள் கூட எங்களுடைய எண்ணுக்கு அழைத்து இந்த சொல்லுக்கு பொருள் கூறுங்கள் என்று கேட்கிறார்கள் இது எங்களுக்கு ம மன நிறைவாக இருக்கிறது இந்த திட்டம் தொடங்கியதற்கான ஒரு வெற்றி எங்களுக்கு கிடைத்திருப்பதாகவே நாங்கள் நினைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காவல்துறைக்குன்னா நூறு அப்படின்னு சொல்கிறோம் இது பதினாலு நூற்றி நாற்பத்தி நாலு அறுபத்தி ஒன்பது என்பது கொஞ்சம் மனதில் வைத்துக்கொள்வதற்கு இப்போ நானே இந்த எண்ணெய் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நூற்றி நாற்பத்ததுனா ஆங்கிலத்துக்கு தடை அப்படின்ற மாதிரி அறுபத்தி ஒன்பது என்பது நம்முடைய கலை அறுபத்தி ஒன்பது ஒரு புது சொற்கள் அப்படின்னா நான் அதை நான் உருவகப்படுத்தி வைத்திருக்கிறேன் ஏன் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக நூறு மாதிரி நூற்றி எட்டு மாதிரி ஒரு ஒரு புழக்கத்திற்கு நினைவில் வைத்துக் கொள்வதில்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குது அந்த பதினாறு நூற்றி நாற்பத்தி நாலு அறுபத்தி ஒம்பதுக்கு ஆமாம் இது பதினான்கு நான்கு அறுபத்தி ஒன்பது ஒரு நாளை குடிக்க குறிக்கக்கூடிய அந்த நினைவாகத்தான் நினைவாக தான் நாங்கள் வைத்தோம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சட்டசபையிலே பேரவையிலே அறிவித்த நாளை அறிவித்த நினைவாக தான் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அறிவித்த அந்த நாளை நினைவுகூறும் வகையிலே தான் பதினான்கு நான்கு அறுபத்தி ஒன்பது என்று நாங்கள் அந்த எண்ணை நாங்கள் வைத்திருக்கிறோம் அது எங்களுக்கு சிறப்பாகவும் இருக்கிறது ஆமாம் ஆமா நம்ம இன்னும் வந்து பிரபலப்படுத்தணும் மக்கள்கிட்ட கொண்டு என்ன இன்னைக்கு நிறைய பேர் நாளைக்கு உங்களுக்கு நிச்சயமாக அழைப்புகள் இப்போ நீங்க ஒரு புதிய கலை சொற்களை வந்து உருவாக்கும் அது அதனுடைய வேர்ச்சொல்லை எப்போதுமே நம்ம பார்க்க வேண்டும் இப்போ வந்து நீங்க ஆங்கிலத்திலிருந்து அப்படியே மொழிபெயர்ப்பது என்பது சில விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும் நான் உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன் வாம் வெல்கம் அப்படின்னு சொல்றோம் ஆங்கிலத்தில் இப்போ நம்ம தமிழ்ல அது மொழிபெயர்க்கும் போது நம்ம என்ன சொல்லலாம் மனம் குளிர வரவேற்கிறோம் அப்படின்றோம் நீங்க அப்படியே பாருங்க அதுகளுடைய நேர் எதிராக இருக்கிறது வாம் வெல்கம் பண்ணுறோம் இங்கே மனம் குளிரன்னு இருக்கிறோம் அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் உருவாக்குவது என்னென்ன விஷயங்களா நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு அதாவது மொழிபெயர்ப்பு என்பது அப்படியே அந்த சொல்லுக்கு அப்படி நேரடியான மொழிபெயர்ப்பு என்பதை விட அந்த சொல் எந்த க கட்டத்திலே எதற்காக அந்த சொல் உருவாக்கப்பட்டது அதுக்கு பின்னால் இருக்கிற உணர்வை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் ஒரு ஒரு பத்தியை படிக்கிற பொழுது அந்த பத்தியை படித்து வரிக்கு வரி மொழிபெயர்ப்பு என்பது அது அவ்வளவு உணர்வு மிக்கதாக இருக்காது உயிர் உள்ளதாக இருக்காது அப்போது அதை நாம் உள் வாங்கி கொண்டு எந்த உணர்வுகளோடு அந்த பத்தி எழுதப்பட்டது என்பதை உணர்ந்து அதற்கு முன்பின் சரியான உணர்வுகளை அதிலே ஊட்டி சொல்ல வேண்டும் நீங்கள் இப்போது சொன்ன அந்த வார்த்தையிலே உணர்வு இருக்கும் ஆனால் மொழிபெயர்ப்பு என்பது தெரியக்கூடாது மொழி இது மொழிபெயர்க்கப்பட்டது என்பது தெரியக்கூடாது நேரடியாகவே இது சொல்லப்பட்டதாக தெரிய வேண்டும் அது இந்த கருத்துக்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதாவது நாங்கள் சொன்னதை போல கலை சொற்களை அதில் பயன் புதிய சொற்களை கலை சொற்களை அதில் பயன்படுத்த வேண்டும் பழைய சொற்களையே யாருக்கும் புரியாத ஒரு பெரிய வரிகளை உடைய சொற்களை மட்டும் பயன்படுத்தாமல் புதிய கலை சொற்களை பயன்படுத்துகிற நிலையிலே தான் நாங்கள் அந்த மொழிபெயர்ப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போது நம்முடைய தமிழனுடைய சிறப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சங்கம் வளர்த்த தமிழ் சரித்திரம் படைத்த தமிழ் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு உண்மை தொன்மையான மொழி ஈரடி த குரல் தந்த மொழி அப்படின்னு சொல்லி நம்ம அடுக்கி கொண்டே போகலாம் இந்த தமிழனுடைய பெருமையை தமிழனுடைய மகத்துவத்தை நீங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது என்பது மிக மிக முக்கியமான ஒரு பணி அதற்கு நீங்கள் வந்து அந்த சொற்கோயில் வந்து மாணவர்களை வைத்து நிறைய பணிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக சொல் வயல் என்கின்ற ஒரு மின் இதழையும் நீங்கள் நடத்துகிறீர்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த சொல் வயல் பற்றி அது பரவலாக எல்லாரோடமும் சென்று சேர்ந்திருக்கிறதா நிச்சயமாக சொல்வயல் என்கிற அந்த மின்னிதழ் ஒரு நெல்லை விளைவிக்கக்கூடிய வயல் எப்படி நெல்லை விளைவித்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ வயிற்றுக்கு சூறிடுகிறதோ அதனை போல சொல்லை விளைவித்து மக்களுடைய அறிவு பசியை போக்குவதற்காக அந்த பெயரை சொல்வயல் என்று நாங்கள் வைத்தோம் அரசும் அதுக்கு இசைவு தந்தது இது இந்த சொல்வயல் மின்னிதழ் தொடங்கி ஒன்பதாவது இதழ் இப்போது வெளிவருகிறது இந்த இந்த சொல்வையலுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த இதழ் வழியாக பல கலை சொற்களை இந்த உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் பல வழிகளை நாங்கள் கையாண்டு அதில் சொல்வையலும் ஒன்று ஒரு சொல்வையலிலே இருபத்தஞ்சு கலை சொற்களை அன்றைய திங்களில் நாங்கள் உருவாக்கிய புதிய கலை சொற்களை இரண்டாவது பக்கத்திலே பதிவிடுகிறோம் அந்த சொல்வயல் எந்த வகையான எந்த தலைப்பிலே வெளியிடுகிறோம் தொழிற்சாலை இந்த கடந்த எட்டாவது இதழ் வந்து தொழிற்சாறு கலை சொற்கள் என்று நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம் தொழிற்சாலையிலே பயன்படுத்துகிற கலை சொற்கள் இந்த கலை சொற்களை அதுக்கு நாங்கள் முகப்பு அட்டையே அந்த தொழிற்சாலர்களுடைய இயந்திரங்களுடைய படங்களை தான் நாங்கள் போட்டிருக்கிறோம் இப்படி இருபத்தஞ்சு கலை சொற்களை கொடுக்குறோம் உள்ளார வந்து இது சார்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் இடம்பெறுகிறது அறிய வேண்டிய அரிய செய்திகள் என்கிற தமிழில் அறிய வேண்டிய அரிய செய்திகள் என்கிற தலைப்புகளிலெல்லாம் உள்ளார செய்திகள் போடுகிறோம் இது அறிஞர்கள் இதுவரை நாங்கள் லட்சக்கணக்கான அதை அதனுடைய படிப்பவர்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இதில் உள்ளே நுழைந்து இந்த சொல்வையை அவர்கள் படித்து பயன்பெற்றிருக்கிறார்கள் அதற்கான பின் விளைவு கூட எங்களுக்கு கிடைக்கிறது பல்வேறு நிலையிலே எங்களை பாராட்டுகிறார்கள் இது மிக ஒரு ஆவணமாக எங்களுக்கு இருக்கிறது இது மட்டுமல்ல இந்த இயக்ககத்தினுடைய அன்றாட நிகழ் அதாவது தின நாள்தோறும் நடக்கிற நிகழ்வுகள் கூட அதிலே நாங்கள் பதிவு செய்கிறோம் அந்த பதிவுகளெல்லாம் மக்களுக்கு மிகவும் பயன்படுகிறது அதனால் சொல்வைகள் என்பது எதிர்காலத்திலே நாங்கள் வந்து அதை ஒரு வன்பொருளாகவும் மக்களுக்கு கொடுப்பதற்காக கருத்தூர் அனுப்பியிருக்கிறோம் இப்போது நாங்களே வந்து ஒரு புதிய வார்த்தையை கண்டுபிடிக்கிறோம் ஒரு தமிழ் ஒரு ஆங்கில வார்த்தைக்கு இணையான ஒரு தமிழ் வார்த்தையை கண்டுபிடிக்கிறோம் மாணவர்களே கண்டுபிடிக்கிறாங்க அதை நாங்கள் உங்கள்கிட்ட வந்து எப்படி சொல்லுவது அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள் அஞ்சல் வழியாக பல்வேறு சொற்கள் மாணவர்களே சொல் உண்டியல் மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டது அந்த கல்லூரி வளாகத்துக்கு இதுவரை நாங்கள் ஒரு ஐம்பதனாயிரம் மாணவர்களை அவர்களுடைய கல் படிக்கிற வளாகத்துக்கு சென்று சந்தித்திருக்கிறோம் அதை தவிர பொதுமக்கள் அறிஞர்கள் தாங்கள் கண்டறிந்த அந்த கலை எல்லாம் எங்கள் சொற்குவை டாட் காமில் அதற்கென்று ஒரு பக்கம் இருக்கிறது அந்த பக்கத்துக்கு சென்றால் உங்களுடைய கலை சொற்களை நீங்கள் பதிவு செய்து விடலாம் உங்களுடைய பெயரை பதிவு செய்து விட வேண்டும் அந்த சொற்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அல்லது அதை வடிவமைக்க வேண்டியதும் நாங்கள் எங்களுடைய வல்லுநரை கொண்டு அதை உறுதிப்படுத்துவோம் உறுதிப்படுத்தின பிறகு அந்த சொற்கள் உண்மையிலேயே நீங்கள் கண்டறிந்தது என்பது நாங்கள் உறுதிப்படுத்திய பிறகு உங்களுக்கு அந்த செய்தியை தெரிவிப்போம் நீங்கள் தான் அந்த சொல்லுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருப்பீர்கள் என்கிற பாராட்டுதலையும் உண்மையாகவே மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல செய்தி இது மொழியை பற்றி சொல்லுகின்ற போது சொல்வார்கள் மொழியினுடைய பெருமை என்பது தொன்மையில் இல்லை அதனுடைய தான் இருக்கிறது என்று அப்போ நம்ம மொழியினுடைய பெருமை என்பது தொடர்ச்சியில் தான் இருக்குது நம்ம வெறும் பழமையுடைய தொன்மையை மட்டுமே பேசி இருப்பதில்லை அது தொடர்ச்சியாக நம்ம என்ன புது விஷயங்களை செய்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியம் அப்படி இந்த சொற்பிறப்புல் அகர திட்ட இயக்ககம் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்ள இருக்கிறீர்கள் நம்ம தொன்மை இருக்கிறது தொடர்ச்சியாக நீங்கள் செய்யக்கூடிய புதுமைகள் எதெல்லாம் செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு அரசு எவ்வாறு உதவுகிறது இந்த இயக்ககம் அண்மை காலமாக பல்வேறு புதுமையான திட்டங்களை தான் அறிவித்திருக்கிறது அரசும் அதற்கு மிக ஒத்து நல்ல ஒத்துழைப்பை வழங்கி வருகிறது குறிப்பாக ஒரு திட்டத்தை மட்டும் ஒரு நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் தூய தமிழ் பற்றாளர் விருது என்கிற ஒரு விருது அறிவிச்சிருக்கிறோம் இந்த விருதுக்கு தகுதியானவர்கள் விருதுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் யார் என்று நாங்கள் செய்தித்தாளில் அறிவித்தோம் என்றால் தமிழ் பேசுகிற அத்தனை பேரும் தகுதியானவர்கள் அவர்கள் பெறுகிற பட்டங்கள் அவர்கள் பெறுகிற விருதுகள் அவர்கள் சாதித்த சாதனைகள் அனைத்தும் எங்களுக்கு தேவையில்லை அவர்கள் தமிழில் பேச வேண்டும் தமிழில் பேச வேண்டும் என்றால் பிறமொழி கலப்பு இல்லாமல் பேச வேண்டும் பிறமொழி கலந்து பேசுவது நாங்கள் குற்றமாக நினைக்கிறோம் எப்படி ஒரு அரிசியிலே இருப்பது அல்ல கலப்படம் செய்வது குற்றமோ அதே போல ஒரு த ஒரு மொழியிலே கலப்படம் செய்து பேசுவதும் குற்றம்தான் என்று நாங்கள் கருதுகிறோம் அந்த வகையிலே கலப்பு இல்லாமல் பேசுகிற அந்த தமிழை யார் பேசுகிறார்களோ நடைமுறை வாழ்க்கையிலே இயல்பான நிலையிலே எந்த செயற்கையும் இல்லாமல் இயற்கையாகவே பேசக்கூடியவர்களை இனம் கண்டறிந்து அவர்களுக்கு இந்த தூய தமிழ் பற்றாளர் பரிசு வழங்கப்படும் என்று நான் உங்கள் கூறியவுடன் உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு விண்ணப்பங்களிலிருந்து எங்களுக்கு குவிந்தன ஆனால் நாங்கள் அதுக்கு ஒரு வரையறை ஒரு எல்லை நிறுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டங்களில் முதல்கட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டு எட்டு இருந்தும் மாவட்டத்துக்கு ஒருவருக்கு இந்த தூய தமிழ் பற்றாளர் பரிசு அல்லது விருது வழங்கப்படும் என்று அறித்தவுடன் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் விருதுகள் வந்து குவிந்திருக்கிறது இப்போதுதான் தெரிகிறது இந்த நாட்டிலே தூண்டுவார் இல்லாமல் பேசுகிறவர்கள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தகுதி வணிகராக இருக்கிறார்கள் மீன் வியா வணிகராக இருக்கிறார் காய்கறி வணிகராக இருக்கிறார் நடத்துனராக இருக்கிறார் ஓட்டுநராக இருக்கிறார் இவர்களெல்லாம் அவர்கள் விண்ணப்பித்து பரிசுகளை தட்டிச் செல்லுகிறார்கள் குறிப்பாக இளம் மாணவர்கள் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் இருந்து ஆராய்ச்சி மாணவர்கள் வரை இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தமிழிலே பேசுகிறார்கள் இன்றைய காலகட்டத்திலே தமிழ் பேசுவோம் என்று சொன்னால் அதில் எந்த வியப்பும் இல்லை ஆனால் தூய தமிழை பேச வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு இப்போது ஏற்பட்டிருப்பதால் கலப்பை தவிப்பதற்காக நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு விருதை நாங்கள் அளித்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இது அரசாணை பெறாமல் வணிக நிறுவனங்களில் உலக தாய்மொழி நாள் என்பதனால இதை நான் குறிப்பிட்டதாக வேண்டும் வணிக நிறுவ தூய தமிழ் திட்டம் என்று கடந்த தாய்மொழி நாளிலே உலக தாய்மொழி நாளிலே நாங்கள் அறிவித்தோம் அறிவித்தவுடன் பல்வேறு வணிக நிறுவனங்களிலே அன்றைய ஒரு நாளாவது அங்கே வருகிற வாடிக்கையாளர்களோடு அங்கே பணிபுரியவர்கள் தமிழில் பேச வேண்டும் கலப்பு இல்லாமல் பேச அருமை அப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் உருவாக்கி அது பல்வேறு நிறுவனங்களிலே இந்த கடைப்பிடிப்பட்டு நடவடிக்கையிலே இருந்து வருகிறது அது இங்கே நிறைய விருதுகள் அப்போ கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம சுருக்கமாக நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம் ஸோ அகரமுதலி இந்த திட்டத்தினுடைய இயக்கமாக நீங்கள் வந்து இங்கே பங்கு பெற்றது வந்து மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது குறிப்பாக இளைஞர்களுக்கும் நேர்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய நிறைவு செய்தியாக அல்லது அதனுடைய தொன்மையினுடைய தொடர்ச்சி செய்தியாக நல்ல கற்பதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தாய்மொழி பற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் தாய்மொழியில் பற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அகராதியை பயன்படுத்துங்கள் உங்கள் வீடுகளிலே இல்லங்களிலே வந்து எப்படி திருக்குறளை நீங்கள் இன்றுக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிற திருக்குறளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ ஒரு மொழிக்கு ஊட்டம் கொடுப்பதும் வளர்ப்பதும் பாதுகாப்பு இருப்பதும் அகராதிகள் உங்களுடைய இல்லங்களிலே கண்டிப்பாக அகராதிகள் ஒன்றாவது இருக்க வேண்டும் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு நீங்கள் தூய தமிழ் தமிழ்ச்சொற்கள் சிதைந்து போடாமல் இருக்கிறதுக்கு பெற்றோர்கள் தூய தமிழில் பேச வேண்டும் இல்லங்களில் இருக்கிற பொருள்களை கூட தமிழிலே அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் தொழில்நுட்ப க அறிவியல் கலை சொற்களை எல்லாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் தூய தமிழிலே வீடுகளிலே இருக்கிற பொழுதாவது உங்கள் குழந்தைகள் எந்த மொழியில் வேண்டுமானாலும் படிக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை வீடுகளுக்கு வரும்பு வருகிற பொழுதாவது நீங்கள் தமிழிலே பேசுங்கள் என்று பெற்றோர்களிடம் நாங்கள் கேட்குறோம் அதனால்தான் இல்லந்தோறும் இனிய தமிழில் பேசுவோம் என்கிற ஒரு திட்டத்தை கூட நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இல்லத்தரசிகள் தங்களுடைய குழந்தைகள் குழந்தைகளுடன் தூய தமிழில் பேச வேண்டும் என்று நாங்கள் அதற்காக பணிவான விண்ணப்பத்தையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் நல்ல வெற்றியும் கண்டிருக்கிறோம் என்று நன்றிய நிகழ்ச்சியினுடைய நேரமின்மை காரணமாக நம்ம நிகழ்ச்சியை வந்துடும் இன்னொரு தருணத்தில் நாம் தாய்மொழியை பற்றியும் தமிழினுடைய சிறப்புகளை பற்றியும் விரிவாக பேசலாம் நிலையத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி 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 வணக்கம் நேர்களே தமிழனுடைய சிறப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யாதும் ஊரே என்ற மொழி யாவருக்கும் சொன்ன மொழி உயிரும் மெய்யும் கலந்த மொழி நம் உயிரோடு கலந்த மொழி மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ்தான் ஆகவே நல்ல தமிழை நாம் நேசிப்போம் நல்ல தமிழை சுவாசிப்போம் உலகில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் வாழட்டும் தமிழ் உலகை ஆளட்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்